நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சுரக்காயில் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹல்வான்னு சொல்லலாம். இதில் பால் எதுவுமே நான் போடலை, பால் சுகர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நான் வெல்லத்தை வச்சு பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் ஃபேமஸான ஒரு ஹல்வா. அவங்க வந்து சுகர் பாலை வச்சு பண்ணுவாங்க. இப்போது நம்ம அதுக்கு ஒரு சுரக்காய் எடுத்துக்கலாம், அதாவது பாட்டில் கார்டு இல்லைனா லாகின்னு சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு முதல்ல அந்த தோலெல்லாம் எடுத்துடணும். மேலே இருக்கிற தோல் வந்து நமக்கு தேவையில்லை ஹல்வாக்கு. அதை எடுத்துட்டு நம்ம உள்ளே இருக்கிற பார்ட்டையுமே நம்ம பாதி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா அதை நல்லா துருவிக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கும்போது அந்த சுரக்காயோட டேஸ்ட் வந்து இருக்காது. இது தண்ணி சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மிடில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பிஞ்சு காயாக இருந்ததுன்னா நீங்கள் இதை கூட எடுக்க வேண்டியதில்லை, நம்ம அப்படியே வந்து துருவி போட்டுக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து பிஞ்சாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம்தான் வந்து மிடில் இருக்கிறத எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஞ்சு காயின்னு சொல்லலாம், அதனால் வந்து விதைகள் எல்லாம் எதுவுமே இல்லை இதில், அதனால் நான் கொஞ்சம் மட்டும்தான் அந்த ஒயிட் பாட்டை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரொம்ப முத்தின காயாக இருந்தால் நீங்கள் நல்லாவே வந்து அதை என்ன பண்ணணும்னா எடுத்துடணும். இப்போ நான் துருவ போகிறேன். இது துருவிட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு வலை மாதிரி இருக்கிற சல்லடையில் வச்சுட்டு நீங்கள் தண்ணியை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க, பிழிஞ்சிடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்செடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாக கூட போடலாம். ஏன் அப்படின்னா நான் இதில் வந்து பாலோ இதுமோ இதுவுமே வந்து நான் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால நான் டைரெக்டாகவே போட்டு அந்த தண்ணியிலையே பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்துடும். இப்படி வந்து ஓரளவுக்கு நல்லா சின்னதாக துருவிக்கலாம். சின்னதாக துருவும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காய்கறியில் இருக்கிற அந்த டேஸ்ட்டும் தெரியாது. இன்னொரு விஷயம், அந்த பச்சை வாசனை சீக்கிரமாக வதக்கும்போது போயிடும். ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி துருவிட்டு நல்லா பிழிஞ்செடுத்துட்டு தண்ணியை, அதுக்கப்புறம் வந்து நம்ம பாலில் வேக வைப்பாங்க. நல்லா நெய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கோயா, அதாவது பால் பால் பவுடர் நீங்கள் வந்து நல்லா காய்ச்சினீங்க அப்படின்னா கோயா வந்துடும். அதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் ஹல்வா. இப்போ நான் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டுட்டு துருவின அந்த சுரக்காயை போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெய்யை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் இதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், இல்லைனா பாதாம் பால், அதாவது ஆல்மண்ட் மில்க் இல்லைனா ஓட்ஸ் மில்க் அப்படி வந்து ஊற்றிக்கலாம். நெய் வந்து பிடிக்காதவங்க ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஆயில் இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வதக்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம வந்து தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் போட போகிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பிடிக்காதவங்களுக்கு ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் அந்த பச்சை வாசனையெல்லாம் நமக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இல்லைனா சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் துருவி போட்டிருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், 1 இல்லைனா 1.5 கூட போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப வேணும் அப்படின்னா இதை வந்து நான் முதல்ல ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். அதுக்கப்புறம் நான் வடிகட்டிட்டு தான் நான் ஊற்றப்போறேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த பதம் அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஹல்வாவில். நீங்கள் தேவைப்பட்டால் 1 கம்மி பதம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதையும் நான் வந்து தேவையில்லை தான் சொல்லுவேன். இப்போது இந்த வெள்ளம்லாம் கரைஞ்சிடுச்சு. வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெள்ளத்தில் சின்ன சின்ன தூசுகள் இருக்கும், அதனால தான் நம்ம இப்படி வடிகட்டுறோம். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம தோட்டத்திலேயே வெள்ளம் இருந்துச்சு, நீங்கள் வெள்ளம் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை கூட பண்ண வேண்டியதில்லை, டைரெக்டாகவே நம்ம அப்படியே வெள்ளத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெள்ளத்திலே நல்லா இந்த சுரக்காய் வேகும் நல்லா. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம இல்லை இதை வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் அப்பப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் சொல்லிவிட்டு நெய் ஊற்றி நம்ம வதக்கிட்டே இருக்கணும். திக்னஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் அதாவது மக்காச்சோள மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றினா ஓரளவுக்கு நல்லா திக்காயிடும். இல்லை நம்ம அந்தளவுக்கெல்லாம் வேணாம், சிம்பிளாக அந்த பாட்டில் கார்டு அல்வா ஒரிஜினல் டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. வெள்ளத்தோடு சேர்ந்து வெந்து தனியாக வரும்போது நம்ம எடுத்துக்கலாம்.
இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம் பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில், அது இல்லாமல் பர்ஃபியும் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, பர்ஃபி அப்படின்னா பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாயசம்னா எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அரிசி மாவை அரைச்சி போட்டுக்கோங்க, அதாவது அரிசி அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ நமக்கு அது மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் பாதாம் பிஸ்தா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நெய்யில் வறுத்து கூட போடலாம். நெய் அதிகமாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக கூட போட்டுக்கலாம், கெட்டு போகாது. இது பார்த்தீங்க அப்படின்னா பாலெல்லாம் எதுவுமே போடாதனால கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் ஆர்டிஃபிஷியல் கலர், க்ரீன் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ நீங்களும் அது மாதிரி கலர் ஆட் பண்ணாமல் பண்ணுறது ரொம்ப நல்லது கூட. ஸோ என்னோடய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் அப்படின்னா சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் .in எங்களோட வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி top 10 ஹல்வா ரெசிபிஸ் வந்து க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இருக்குது. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மொத்தமே 3 பொருள் தான் தேவைப்படும்.